மனைவி ஆபாச படத்துக்கு அடிமையாகி விட்டதாகவும் இரவில் குறைந்தது 3 முறை உடலுறவு கொள்ள கேட்பதாகவும் குறிப்பிட்டு விவாகரத்து கேட்டு ஒரு நபர் மனு தாக்கல் செய்திருந்தார். குடும்ப நல நீதிமன்றம் விவாகரத்து அளித்த நிலையில் அதை எதிர்த்து அந்த பெண் மேல்முறையீடு செய்தார். அந்த மனுவை விசாரித்த பஞ்சாப் ஹைகோர்ட் உத்தரவை உறுதி செய்தது. இந்த காலத்தில் விவாகரத்து என்பது கணிசமாக அதிகரித்தே வருகிறது. இரு தரப்பிற்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரியும் போது விவாகரத்துகள் நடைபெறுகிறது. அதே நேரம் சில நேரங்களில் நாம் துல்லியம் எதிர்பார்க்காத வினோத காரணங்களுக்காக கூட விவாகரத்து நடக்கும். அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போது பஞ்சாபில் நடந்துள்ளது. இந்த தம்பதிக்கு கடந்த 2017 ஆண்டு திருமணம் நடந்துள்ளது. கணவனின் குடும்பத்தினருடன் அந்த பெண் சில காலம் மட்டுமே தங்கியிருக்கிறார். அதன் பிறகு அந்த பெண் தனது தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். இந்த சூழலில் அந்த கணவர் குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் அவர் தனது மனைவி ஆபாச படங்கள் மற்றும் மொபைல் கேம்களுக்கு அடிமையாக இருந்ததாக கூறப்பட்டு இருந்தது. மேலும் தினசரி உடலுறவு வேண்டும் என்றும் டார்ச்சர் செய்துள்ளார். ஆபாச படங்களை பார்த்துவிட்டு ஒவ்வொரு நாளும் குறைந்தது 3 முறையாவது உடலுறவு கொள்ள வேண்டும் என அந்த பெண் டார்ச்சர் செய்வதாக தெரிகிறது. கணவனால் அதிக நேரம் உடலுறவு கொள்ள முடியாமல் போனால் அதற்காக கேலி செய்ததாகவும் அந்த கணவர் தாக்கல் செய்த விவாகரத்து மனுவில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இதையே காரணமாக காட்டி வேறொருவரை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் கூறியதாக அந்த நபர் தாக்கல் செய்த மனுவில் கூறப்பட்டு இருக்கிறார். தன்னை ஆண்மையற்றவன் என்று பலமுறை அந்த பெண் கூறி மன ரீதியாக கொடுமைப்படுத்தியதால் தனக்கு விவாகரத்து வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். அதே நேரம் அந்த பெண் இந்த குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக மறுத்துள்ளார். மேலும் தான் ஆபாச படத்திற்கு அடிமையான சொல்லப்பட்டுள்ள புகாருக்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கவில்லை என்று பெண் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. கணவரே தன்னை கட்டாயப்படுத்தி வீட்டிலிருந்து வெளியேற்றியதாகவும் அங்கிருந்தவரை மாமியாரும் உறவினர்களும் சேர்ந்து தனக்கு போதைப் பொருளை கொடுத்த மயக்கத்திலேயே வைத்திருந்ததாக குறிப்பிட்டார். வழக்கை விசாரித்த குடும்ப நல நீதிமன்றம் இருவரும் கடந்த 6 ஆண்டுகளாக தனித்தனியாக வாழ்ந்து வருகிறார்கள், இவர்களின் திருமணம் சரி செய்ய முடியாத அளவுக்கு முறிந்துவிட்டது என்பதை குறிப்பிட்டு விவாகரத்து அளித்தனர். இதற்கு எதிராக அந்த பெண் பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். வழக்கை விசாரித்த பஞ்சாப் நீதிமன்றம் விவாகரத்து வழங்கி உத்தரவிட்ட குடும்ப நல நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்தனர். மேலும் நீதிமன்றம் கணவனை ஆண்மையற்றவன் என அழைப்பதும் அவரது தாயிடமே சென்று இப்படி ஒரு மகனை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் என சொல்வதும் மன ரீதியாக கொடுமைப்படுத்துவதுதான். திருமணத்தில் மன ரீதியாக கொடுமை என்பதை நிரூபிக்க இன்னொரு நபரின் நடத்தை இணைந்து வாழ முடியாத அளவுக்கு இருக்கிறது என்பதை காட்ட வேண்டும். அது உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அது சேர்ந்து வாழ முடியாத அளவுக்கு மோசமானதாக இருக்க வேண்டும். இந்த கேஸில் அப்படி இருக்கிறது என கூறிய விவாகரத்தை உறுதி செய்தனர். மேலும் போதைப் பொருள் மற்றும் குடும்ப வன்முறை குறித்து அந்த பெண் அளித்த புகாரை நிரூபிக்க ஆதாரமில்லை என்பதையும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர்.